Hey guys, welcome back. So, நீங்க Airtel user ஆ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. So, கவனமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க தொடர்ந்து Airtel க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு அவங்க கொடுக்கிற டேட்டா பிளான்ஸும் மற்ற சர்வீஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவரா இருந்தீங்கனா உங்களுக்கு இது ஒரு பேட் நியூஸா இருக்கும். So, இது Airtel யூசர்ஸ்க்கு மட்டும் இல்லாம மற்ற எல்லா நெட்வொர்க்கும் சேர்த்து தான். இந்த வீடியோல Airtel பத்தி மட்டும் தான் பேச போறோம். நம்ம ஏற்கனவே இந்த சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கோம். சோ டிசம்பருக்கு அப்புறம் எல்லா நெட்வொர்க்கோட சார்ஜஸும் வந்து 20% கிட்ட அதிகமாக போகுது அப்படின்ட்டு பேசியிருந்தோம். சோ இப்போ அபிஷியலா அவங்க நெட்வொர்க்ல இருந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓடோஃபோன் வந்து விட்டுருந்தாங்க, அவங்களுடைய பிளான்ஸ்ல 40% கிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணதா வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து அப்படியே ஏர்டெலும் அவங்களுடைய நியூ பிளான்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது என்னன்றதா இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஜியோவும் அவங்களுடைய பேக்ஸ்ல இருந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அபிஷியலா வரல. ஸோ மேபி December 2 வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அவங்களுடைய நியூ பிளான்ஸ் எல்லாம் விட்டா நான் அதுக்கு தனியாக செப்பரேட்டா வீடியோ போறேன். ஸோ இந்த வீடியோல ஏர்டெலுடைய புது பிளான்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ புது பிளான்ஸ் எப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஏர்டெல்ல நார்மலா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஓல்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா 28 days டெய்லியும் 2GB அந்த பேக் வந்து 129 rupees வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ புது பிளான் பார்த்தீங்கன்னா நீங்க 148 rupees ரீசார்ஜ் பண்ணதான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த பேக்ல உங்களுக்கு 90 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் 1GB அண்ட் 28 days வேலிடிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 169 pack வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 28 days வேலிடிட்டிக்கு 1.5GB வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடைய பேக்கோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 199 வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பேக்கை கேன்சல் பண்ணிட்டு ஒரே பேக்காக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது என்னன்னா எடுத்தோடனே 1.5GB தான். ஸோ 28 days வேலிடிட்டி அண்ட் புது பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா 249 rupees வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லியும் அந்த 1GB பேக் வந்து கொடுக்கல. தென் அப்படியே பார்த்தீங்கன்னா அதே 28 days வேலிடிட்டி 2GB பர் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா பழைய பிளான்ல 249 rupees நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ புது பிளான்ல பார்த்தீங்கன்னா அந்த பேக் 298 rupees நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாதான் அந்த பழைய பிளானோடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 49 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா 3GB பர் டே 28 days வேலிட்டி பழைய பிளானோடைய ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 349 rupees ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ புது பிளான்ல பார்த்தீங்கன்னா 398 rupees ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த பேக்லேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 49 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84 days வேலிடிட்டிக்கு 1GB பர் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் 399 rupees ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இன்னொரு பிளானில் 82 days 1.5GB பர் டே அண்ட் 448 rupees ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது பழைய பிளான். இந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு புது பிளானில் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 84 days 1.5GB பர் டே அண்ட் ரீசார்ஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 590 rupees வந்து கொடுத்துருக்காங்க. தென் பழைய பிளானில் 498 rupees ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2GB பர் டே அண்ட் 82 days வேலிடிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் 558 rupees ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் 3GB பர் டே 82 days வேலிடிட்டியை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிளானையும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ புது பிளானில் பார்த்தீங்கன்னா 2GB பர் டே 84 days அண்ட் 698 rupees நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் பழைய பிளான்ல 998 rupees ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்கு. ஸோ 12GB டேட்டா வந்து கொடுப்பாங்க, 336 days வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அந்த பிளானோடைய ப்ரைஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 1498 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24GB வந்து கொடுப்பாங்க அண்ட் 365 days வந்து வேலிடிட்டி இருக்கும். தென் அப்படியே இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா 1699 rupees ஒரு பிளான் இருந்தது பழைய பிளானில், அது 365 days வேலிடிட்டியாக இருந்துச்சு. ஸோ 1.5GB பர் டே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிளானை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 2398 rupees வந்து இப்போ விட்டுருக்காங்க. அண்ட் அதோடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 365 days அண்ட் 1.5GB பர் டேட்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக சொன்ன பிளானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்டெல்ல அந்த ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பிளானும் வந்து பழசு இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 178 rupees ஒரு பிளான் இருந்துச்சு, அதில் 1GB வந்து டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க, 28 days வேலிடிட்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த பிளானை இப்போ 197 வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இதில் உங்களுக்கு 2GB டேட்டாவாக வந்து கொடுக்குறாங்க அண்ட் 28 days வேலிடிட்டி வந்து இருக்கு. ஸோ இந்த பிளானில் கிட்டத்தட்ட 19 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பழைய பிளானில் 248 rupees ஒரு பிளான் இருந்தது, அது பார்த்தீங்கன்னா 1.5GB பர் டே வந்து கொடுத்துருந்தாங்க, 28 days வேலிடிட்டி. ஸோ அந்த பிளானை இன்க்ரீஸ் பண்ணி 297 rupees வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பிளானில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 49 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து 495 rupees பழைய பிளான் ஒன்று இருந்தது, அதில் 1.5GB பர் டே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் டேஸ்னு பார்த்தீங்கன்னா 84 days வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிளானை அப்படி இன்க்ரீஸ் பண்ணி 647 rupees வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1.5GB பர் டே அண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா 84 days தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளானில் கிட்டத்தட்ட 152 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா பிளான்ஸோடைய ப்ரைஸும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20%லேருந்து 40% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெலுடைய யூசர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ டெலிகாமில் இருக்க எல்லா நெட்வொர்க்கும் ரொம்ப லாஸில் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க வேறு வழி இல்லாமல் யூசர்ஸ்க்கு தர அந்த டேட்டா பிளான்ஸ் ஆகட்டும் கால் ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மேபி பார்ப்போம் ஏதாவது நல்ல ஆஃபர்ஸ்லாம் விட்டு யூசர்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான்ஸ்லாம் கொடுத்து
கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து ஜியோவும் அவங்களுடைய பிளான்ஸ் ஆஃபீஸ்லாம் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ சொன்னால் நான் அதுக்கு செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த பிளான்ஸை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரியான நியூஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.